வணக்கம், நான் சித்தர் முருகேசன். இந்த நம்ம சமுதாயத்தில் வந்து பல தட்டுக்கள் இருக்குது இல்லையா, கீழ்த்தட்டு, மேல் தட்டு, மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு. அதே போல் இந்த அரசியல் அதிகாரம், இதில் படிநிலைகள் இருக்குது. கவுன்சிலரு, சேர்மனு, எம்எல்ஏ, இதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு சொல்கிறதா நினைக்காதீங்க, பிளாக்ல தேடி பார்த்தா கிடைக்கும். அதாவது ஒரு நாட்டில், ஒரு சமுதாயத்தில் என்னெல்லாம் இழிவுகள் இருக்கிறதோ, அதே போல் சுரண்டல்கள், ஊழல்கள், ஒழுங்கீனங்கள், கிரைம்ஸ், இப்படி எது இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து கவுன்சிலர்னா பம்மும், அதுக்கப்புறம் சேர்மன் வரைக்கும் போவோம், சேர்மன்னா பம்மும், அதுக்கப்புறம் எம்எல்ஏ வரைக்கும் போவோம், எம்எல்ஏன்னா பம்மும், அதுக்கப்புறம் சிஎம் வரைக்கும் போவோம். இந்த கொடநாடு எஸ்டேட் மேட்டர் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த கொரோனா வந்துருச்சு பாருங்க. இந்த கொரோனா வந்து இன்னும் சூப்பர் அப்சல்யூட், என்ன அப்சல்யூட், அதுக்கு வந்து ஏழை, பணக்காரன், குழந்தை, பெரிய ஆள், கிழவன், இந்த வித்தியாசம்லாம் கிடையாது. இந்த குப்பையை பெருக்கி வாடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி வாரி போட்டுக்கிட்டே போகுது. இதில் நம்ம முகநூலில் ஒரு ஸ்கேன் காப்பி ஒன்று வந்தது, அதாவது காலவிதானம் அப்படின்னு ஒரு புஸ்தகம், அதில் ஒரு ரெண்டு வரி கொடுத்துருக்கான். எந்த வருடத்தில் குரு மூன்று ராசிகளில் பிரவேசிக்கிறாரோ அந்த வருடத்தில் 7 கோடி பணம் விழும் அப்படின்னு இருக்காருங்க. உடனே வந்து நீங்க பயந்துக்காதீங்க, என்னங்கடா இது, இப்பத்தானே இது, என்ன மே மாதம், இன்னும் 7 மாதம் படணுமான்னு. இது வந்து இந்த தமிழ் வருடங்கள் பிரபவா விபவான்னு வரும் பாருங்க, அந்த தமிழ் வருடத்தின் அடிப்படையில் சொல்றது இதெல்லாம். இந்த என்ன இது, பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட், இதெல்லாம் ரொம்ப லேட்டாக வந்த சமாச்சாரம். இப்போ 2021 வருஷத்துக்கு முன்னே வந்தது. இந்த பிரபவா விபவாலாம் வந்து நாட்டு நாட்டிலேருந்து. இப்போ நீங்கள் வந்து இந்த கிரக பெயர்ச்சிகளின் படி பார்த்தாலும் இது வந்து போன வருஷத்துக்கு தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது இந்த தமிழ் வருஷ பிறப்பு போச்சு இல்லையா, ஏப்ரல் 14, அங்கேயும் முடிஞ்சு போச்சு. குரு வந்து 3 ராசியில் பிரவேசம் பண்ணிவிட்டார், 7 கோடி பணம். ஓகே சரி, இப்போ பிணம் வளர்றது நின்றுறணும் இல்லையா, ஒரு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். மழை பெய்யுது, எல்லா பாயிலுமா நினைகிறா, உடைய எடுத்துக்கிட்டு போனவன் நினைகிறது இல்லை. அதே போல் இந்த மாதிரி மேக்ரோ லெவலில் அழிவுகள் வரும்போது கூட நாம், அதாவது மக்கள் மட்டும் இல்லை ஆட்சியாளர்கள், விழிப்புணர்வோடு செயல்பட்டால் இதை வந்து முடிச்ச வரைக்கும் குறைக்கலாம். இப்போ வந்து ஒரிசாலெல்லாம் பாருங்க, இப்போ இன்னைக்கு கூட வந்து இந்த வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம்லாம் வந்து புயல் அடிச்சுது அப்படிங்கிறான். அந்த காற்றினுடைய வேகத்தை பார்த்தால் ஜெர்க் ஆகுது, ஆனால் 4 பேர் தான் செத்தான். என்னடா மேட்டர்னா, எல்லாரையும் இடம் மாற்றிட்டாங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த வீடு இடிஞ்சு போகிறது, மாடு கண்டு செத்து போகிறது, இது ஒரு பக்கம், மனித உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படி இந்த மனித உயிர்களை ஒரு அரசாங்கம் நினைத்தால் காப்பாற்றலாம். நோய் என்பது வந்துவிட்டால் அதுக்கப்புறம் வந்து அதில் நிறைய உள்குத்தெல்லாம் இருக்கும், ஆரம்ப நிலை, முற்றிய நிலை, இந்த மாதிரிலாம் நோய் வராமல் தடுக்கலாம். அதுக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருந்தன, அதெல்லாம் விட்டாச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு சமுதாயத்தில் அது ஏழ்மையோ இல்லை இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடோ எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து ஆரம்ப நிலையில் வந்து
எல்லாம் பயலாக என்ன நினைப்பான், நம்ம வரைக்கும் வராது, என்ன நம்ம வரைக்கும் வராது, இது என்ன கடவுளா கொய்யால எல்லா பயலுக்கும் வரும். ஜான் எஃப் கெனடின்னு நினைக்கிறேன், அவரது ஒரு கொட்டேஷன் சின்ன வயசுல படிச்சது நான், இந்த உலகின் எந்த ஒரு சிறு மூலையில் வறுமை இருந்தாலும் அந்த வறுமை உலகமெங்கும் பரவ பலகாலம் பிடிக்காது. முடிஞ்சு போச்சா, நான் நல்லா இருக்கணும்னா எல்லா பயலும் நல்லா இருக்கணும். அந்த அறிவு இது வந்து ஞானம் கூட கிடையாது. ஐயா இப்ப சர்வே ஜனா சுகினோ பவந்து அப்படின்னு ஓலா வர்றது இல்லை, உண்மையிலேயே நினைக்கணும், நினைச்சு செயல்படணும். இது அப்போ வந்து நாமளும் நல்லா இருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே இந்த ஜோதிட விதிகள் வந்து இந்த சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் இதை கூட நான் என்ன சொல்றேன்னா ஆராய்ச்சிக்கு உட்படுத்துங்கள். மருந்து இருக்கா அவங்ககிட்ட, ரெகக்னைஸ்டு லேபுக்கு போ, டெஸ்ட்டுக்கு கொடு, கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்க, நோயாளிகள் மேல பரிசோதனை பண்ணு, அதுக்கப்புறம் ஆத்தரைஸ்டாக விற்றுக்கோ. அதே மாதிரி தான் இந்த ஜோதிடமும். இப்போ பாருங்க, ஒரு சின்ன மேட்டர், என்ன சின்ன மேட்டர், ஒரு ஆண்டில் குரு மூன்று ராசிகளில் பிரவேசித்தால் 7 கோடி பணம் வேணும். சரி, இந்த மாதிரி ஒரு நிலைமை கடந்த காலத்தில் எப்போ வந்ததுன்னு பார்த்தா 2ஆம் உலகப் போரில் வந்திருக்கு. இப்போ அலர்ட் ஆகிக்கலாம்ல, அலர்ட் ஆகிக்கலாம்ல. இது என்ன இவனுங்கெல்லாம் வந்து அது என்ன கர்மம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜோசியத்தை பக்கத்தில் வைங்க, ப்ராக்டிக்கலாகவே நமக்கு எல்லாமே முன்கூட்டி தான் வந்துக்கிட்டு இருக்கு. சீனாவில் வூஹான் மாவட்டத்தில் புதிய வகை வைரஸ் பரவியது, அங்கிருந்து பாருங்க. அதுக்கப்புறம் வந்து 2ஆம் அலை வரும், எல்லாம் முன்கூட்டியே தான் இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பக்கிங்க வந்து தூங்கி வைச்சிக்கிட்டு கிடக்கிறது கிடக்கட்டும், கழுவியை தூக்கி மலையில் வெயின்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இதில் பலியாகிறது மக்கள். ஆனால் எங்கே தான் போய் முடிய போகிறோம் ஒன்றும் புரியல. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.